மதுரை மக்களவைத் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் போட்டியிடக்கூடிய 33 வேட்பாளர்கள் அடங்கிய 41 வேட்புமனு தாக்கலுக்கான அந்த வேட்புமனு பரிசீலனையானது இன்று காலை தொடங்கியது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வேட்புமனு பரிசீலனையில் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் அதே போன்று பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய உள்ளிட்ட பிரதான கட்சிகளில் கூடிய போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த மற்ற போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் அதே போன்று சிறிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்களுடைய வேட்புமனு பரிசீலனை தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் அவர்கள் அந்த வேட்புமனு பரிசீலனை அலுவலகத்திலிருந்து தற்பொழுது புறப்பட்டு பிரச்சாரத்திற்காக தற்பொழுது புறப்பட்டு இருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் கூட சுயேட்சை வேட்பாளர்கள் அதே போன்று சிறிய சிறிய கட்சிகளுடைய வேட்பாளர்களின் வேட்புமனு பரிசீலனையில் சில ஆவணங்கள் குறையாக இருப்பதாக கூறி அந்த மாவட்ட தேர்தல் அலுவலர் சங்கீதா தெரிவித்த நிலையில் அது தொடர்பான பரிசீலனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருந்த பொழுதிலும் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரதான கட்சிகளுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக அதே போன்ற அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தங்களுடைய தகவலுக்கு நன்றி சல்மான்.